வெல்கம் டு டெக் குயிஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டாப் 10ல இருக்க மோஸ்ட் வாண்டட் இந்தியன் பைக்ஸை பற்றி தான். உங்கள் ஃபேவரட் பைக்ஸ் அல்லது உங்கள் பைக் இப்போ இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பைக் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். இந்த டாப் 10ல இருக்க பைக்ஸ் உங்ககிட்ட இருந்தால் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஈஸியாக கிடைக்கும். இந்த வருஷம் அதிகமாக விற்ற பைக்ஸை வச்சு தான் இந்த லிஸ்ட் இருக்க போகுது. மோஸ்ட்லி அதிகமாக விற்றுருக்குது ஃபேமிலி பைக்ஸ் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்த் பிளேஸில் இருக்கிறது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. இந்த ஜூனில் மட்டும் 67,495 யூனிட் விற்றுருக்கு. இதோட மெஜஸ்டிக் லுக்குக்காக தான் அதை நிறைய பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ரொம்ப ஹெவி வெயிட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஃபியூல் எக்கானமி சுத்தமாக கிடையாது அப்படின்றது இந்த வண்டிக்கு டிராபேக். 9th பிளேஸில் இருக்குது டிவிஎஸ் ரைடர் 125. ஸ்க்ரீனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஷோரூம் ப்ரைஸ் தான். இந்த ஜூனில் மட்டும் 77,109 யூனிட்ஸ் விற்றுருக்கு. 125 சிசியில் இவ்வளோ ஸ்டைலிஷான பைக் இது வரைக்கும் வந்ததில்லை. குட் ஹேண்ட்லிங், கம்ஃபர்டபுள் ரைடு, ஃபியூல் எக்கானமி எல்லாமே இருக்குது. பவர்ஃபுல் இன்ஜினும் இருக்குது. 125 சிசி பைக்கில் ஒரு கிக்கர் இல்லாதது, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறது ஒரு வித பயத்தை வந்து பயஸ் உருவாக்குது. அதனால தான் அது 9th பிளேஸில் இருக்குது. 8th பிளேஸில் இருக்கிறது ஹீரோ கிளாமர். இந்த ஜூனில் மட்டும் 82,546 யூனிட் விற்றுருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது, ஃபியூல் எஃபிஷியண்ட்டியும் இருக்குது, ரிலையபிளாக இருக்குது. ஹீரோவோட பிராண்ட் இதுதான் வந்து இது அதிகமாக விற்கிறதுக்கு காரணம். ஃபியூச்சர்ஸ் நிறையா இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, ஸ்டைலிஷ் அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்தது அப்படின்றதான் அதோட கான்ஸ். 7th பிளேஸில் இருக்கிறது பஜாஜ் பிளாட்டினா. 85,781 யூனிட் வந்து ஜூன் மாதத்தில் விற்றுருக்கு. இந்தியாவிலே ரொம்ப ஃபியூல் எஃபிஷியன்சியில் நம்பர் 1ல கூட இந்த பைக் வரும். பைக்கில் இப்போ புதுசாக ஏபிஎஸ் வேறு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேறு கிடைக்குது. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றது இந்த பைக் அதிகமாக விற்கிறதுக்கு ஒரு காரணம். ரொம்ப பவர்ஃபுல்லான வண்டி கிடையாது, ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்காது அப்படின்றது இதோட கான்ஸ். 6வது இடத்துல இருக்குது பஜாஜ் CT 100. ஜூன் மாதத்தில் மட்டும் 88,920 யூனிட்ஸ் விற்றுருக்கு. பஜாஜில் இருக்கிறதே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, ரிலையபிளாக கிடைக்கிறது, ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கிறது இந்த பைக் அதிகமாக விற்கிற காரணம். இது 2002 டிஸ்கன்டினியூ போட்டாங்க. அதோட வேரியன்ஸ் தான் இப்போ சேல்ஸில் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாதது, ஃபியூச்சரே சுத்தமாக இல்லாதது, ஸ்டைலிஷாகவும் இல்லாதது, டிஸ்கன்டினியூ பண்ண ஒரு பைக்கோட வேரியண்ட் அப்படின்றது இதோட கான்ஸ். 5th பிளேஸில் இருக்கிறது ஹீரோ பேஷன் ப்ரோ. ஜூனில் மட்டும் 104,010 யூனிட் விற்றுருக்காங்க. ஹீரோன்றப்ப ரொம்ப நம்பகமான வண்டி, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது, ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபியூல் எஃபிஷியன்சியும் இருக்குது, ஸ்டாண்டர்டான வேரியண்ட்டும் இருக்குது, ஸ்டைலிஷாக வேறு வேறு ஃபியூச்சர்ஸ் சேர்த்தும் வேரியண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காது, ஃபியூச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது அப்படின்றது இதோட கான்ஸ். 4வது இடத்துல டிவிஎஸ் ஜூபிட்டர், 113,885 யூனிட்ஸ் இந்த ஜூனில் விற்றுருக்கு. இந்த லிஸ்ட்டில் வர ஒரே ஒரு ஸ்கூட்டர் இதுதான். பைக்கை தவிர்த்து ஒரு ஸ்கூட்டருக்கு போகலான்னா அந்த ஸ்கூட்டருக்கு போகலான்ற மாதிரியான ஒரு ஃபியூச்சர்ஸு, டிசைனு, அஃபோர்டபுள் ப்ரைஸு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக ரைட் கொடுக்குது, ஃபியூல் எஃபிஷியன்சியும் இருக்குது. கான்சன் பார்த்தா அந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிக்கணும், இது டால் ரைடருக்கு செட் ஆகுமான்றதை பார்த்துக்கணும். 3வது இடத்துல இருக்கிறது பஜாஜ் பல்சர். ஜூனில் மட்டும் 132,837 யூனிட்ஸ் விற்றுருக்கு. பஜாஜில் இருக்கிறதே ரொம்ப நம்பகமான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஸ்டைலிஷான டிசைனு, கம்ஃபர்டபுள் ரைடு, ரிலையபிள், அஃபோர்டபுள் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. நிறைய வேரியண்ட்டும் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி வேரியண்ட்டுன்னு கூட சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி எக்கச்சக்க வேரியண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணுற வேரியண்ட்டை பொறுத்தது. 2nd பிளேஸில் ஹீரோ HF டிலக்ஸ், 182,888 யூனிட்ஸ் இந்த ஜூனில் விற்றுருக்கு. நம்ம இப்போ 2nd பிளேஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். 2nd பிளேஸ்லேயே நிறைய விற்றது இதுனா ஃபேமிலி பைக்ஸ் தான் நிறைய விற்றுருக்கு. மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற பைக் தான் நிறைய விற்றுருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பைக்ஸ் தான் நிறைய அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மைலேஜ் நல்லா கொடுக்குற பைக்ஸ் தான் நிறைய பேர் வாங்குறாங்க, அதுதான் இந்த பைக்லேயும் இருக்குது. ஹீரோவோட பைக்குன்றனால அந்த நம்பகத்தன்மையும் இருக்குது. இந்த பைக்குக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற ஃபியூச்சர்ஸும் டிசைன் இந்த மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதான் அதோட கான்ஸ். நம்பர் 1ல இருக்குது ஹீரோ ஸ்ப்ளெண்டர், 266,666 யூனிட்ஸ் இந்த ஜூனில் விற்றுருக்கு. பைக்ஸ் வந்த காலத்திலே ரொம்ப நம்பகமான வண்டியாக வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் இருந்தது. அதுலேருந்து நிறையா வேரியண்ட்டை வந்து புதுசு புதுசாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதில் சுத்தமாக ஃபியூச்சர்ஸே கம்ப்ளீட்டாகவே இல்லை. புது புது பைக்லாம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் அதோடய ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்தது. ஸோ சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வேறு வேறு பைக் மாதிரி பண்ணாங்க. ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் வர்றதுக்கே அதுக்கு பல வருஷங்கள் எடுத்தது. ஹீரோவும் ஹோண்டாவும் பிரியும் போதே இந்த வண்டியோட மார்க்கெட் அடியாயிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்னும் அதோட நம்பகத்தன்மையோட அந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் விற்றுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பழமையான டிசைன், ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறது, இல்லை ஃபியூச்சரே இல்லாத சில வேரியண்ட்லாம் அதிகமாக விற்கிறதுக்கு காரணம் அந்த நம்பகத்தன்மை மட்டும்தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அது மாதிரி டெக்யூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.